வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, என்னப்பன் திருப்போரூர் முருகனுக்கு அரோகரா. பக்தி ட்ரீம் நேயர்களுக்காக அடியேன் குருமகா சந்நிதானம் வடபாதி ஆதீனம். அனைவரும் வாழ்க, அனைத்தும் வாழ்க, பல்லாண்டு பல்லாண்டு பலகோடி நூறாண்டு சிரஞ்சீவியாக வாழ்க. அன்பர்களே, அந்த மாதிரி இன்னொரு விஷயம், இன்னைக்கு கோயிலுக்கு போகிறோம், இன்னைக்கு கோயிலுக்கு போகிறோம், திருக்கழுக்குன்றம் வேதபுரீஸ்வரரை பார்க்க போகிறோம், இல்லைன்னா திருப்பதியில் பெருமாளை பார்க்க போகிறோம் அப்படின்னு வச்சு ஷேவெல்லாம் பண்ணின்னு வந்துடுறேன். நான் போயிட்டுனு வீட்டுக்காரன் கிளம்புவான், நான் போயிட்டு கோயிலுக்கெல்லாம் போகிறோம், ஷேவ் பண்ணின்னு வந்துடுறேன், சுத்தமாக போவோம். கோவிலுக்கு செல்பவர்கள் நிச்சயமாக அன்று சவரம் செய்து கொள்ளக்கூடாது, நிச்சயமாக பண்ணக்கூடாது, மிகப்பெரிய ஒரு விஷயம். அதே மாதிரி உறவினர்கள், சொந்தக்காரங்க, ரொம்ப நெருங்கினவங்க தானே வீட்டுக்குள்ளே வருவாங்க, ரெண்டு நாள் தங்குவாங்க, மூணு நாள் தங்குவாங்க, அவங்க வந்து தங்கியிருக்க வந்த உன்னையும் ஷேவ் பண்ணக்கூடாது, அவங்க போன உன்னையும் ஷேவ் பண்ணக்கூடாது, அது தவறான ஒரு விஷயமாயிடும். ஒருத்தர் எப்போ ஷேவ் ஒரு அந்த இதுக்கு ஒருத்தர் இறந்து போயிட்டா ஷேவ் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி கணக்காகிடும். அது வீட்டை விட்டு அவங்க போகிறாங்கன்னா ஷேவ் பண்ணக்கூடாது. அது நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்த முகச்சவரம் செய்து கொள்வதில் இதெல்லாம் நம்ம கடைபிடிக்கலைனாக்கா ரொம்ப கஷ்டத்தை அனுபவிப்போம். இந்த சவரம் செய்து கொள்ளுதல், கோயிலுக்கு போகும்போது பண்ணிக்க கூட, மாமியார் வீட்டுக்கு போகிற பண்ணிக்கை உன்னை யார் வானான்னு சொன்னது, பொண்ணு பார்க்க போகிற பண்ணிக்கை உன்னை யார் வானான்னு சொன்னது, மாடல் மாடலாக வெட்டிக்கோ. ஏன்னா இந்த காலத்தில் முடியை பார்த்து லவ் பண்ணுற பொண்ணு தானே நிறைய இருக்குது, தாடியும் இந்த தாடிக்கு ரொம்ப அழகாக அப்படி இப்படி வச்சா லவ், அப்படியே லவ் அப்படியே விரிவாகுது. அவன் நல்லவனா கெட்டவனாலாம் கிடையாது, நீ லைட்டாக தாடி வச்சிருந்தாதான்டா உன்னை பிடிக்கும். இப்படிப்பட்ட பெண்ணெல்லாம் இருந்து கட்சியில் கவுந்துட்டு ஒன்றும் இல்லாத உட்காந்து கிடக்குதுங்க. இன்னைக்கு இதுதான் வாழ்க்கையாக போடுது. முடிய பார்த்து லவ் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு இடத்துல ஒரு பையன் வேலைக்கு போகிறான், அவங்க அம்மா கேட்டுன்னு வராங்க. என்னென்ன என்னம்மா பிரச்சனை என்ன, என் பையன் வந்து வேலையில் ஓனர் திட்டுறாருன்னு வேலையை விட்டு நின்ட்டான்னாப்புல. அந்த பையனை நான் கேட்டேன், ஓனர் ஏண்டா உன்னை திட்டுறாருன்னு என்ன தப்பு பண்ணுறேன், இல்லை சாமி நான் வந்து பெரிய முடி வளர்ந்தேன்னு ஆசைப்பட்டு வளர்த்துன்னு இருக்கிறேன், எங்கள் ஓனர் வந்து முடி வெட்டின்னு வந்தால் தான் நீ வேலைக்கு வரணும்னு சொல்கிறாரு அப்படின்னு. சரி முடி வெட்டின்னு போடா, வேலை தாண்டா முக்கியம், சாப்பாட்டுக்கு பணம் ஒன்றும் இல்லைடான்னு. வேலை போனால் போகுது, மயிராக போச்சு, எனக்கு மயிர் தான் முக்கியன்றான் என்னாண்டியா, வேலை முக்கியம் இல்லை மயிர் தான் முக்கியம்னு சொல்கிறான் அவன். அப்போ வேலையே விட்டுவான்ட்டான் அந்த பாவி முடிக்காக, காலம் எப்படி இருக்கு பாருங்க. அதனால இந்த முடியை பற்றி நான் யூடியூப்பில் பேசுனா ரெண்டு மணி நேரம் பேசுவேன், அது வேற. இன்னைக்கு இந்த கருத்துக்கு தெரியப்படுத்துகிறேன், ஷேவ் பண்ணுதல் மாமியார் வீட்டுக்கு போனால் பண்ணீங்க, பொண்ணு பார்க்க போனால் பண்ணீங்க, டெய்லி கூட பண்ணீங்க, வாரத்தில் ரெண்டு நாள் கூட பண்ணீங்க, உங்களை வானான்னு சொல்லலை. ஆனால் கோவிலுக்கு போகும்போது பண்ணாதீங்க, உறவினர்கள் வந்திருக்கும் போது பண்ணாதீங்க, அதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. உங்களுடைய திருமண நாள், உங்களுடைய பிறந்த நாள் அன்னைக்கெல்லாம் ஷேவ் பண்ணக்கூடாது, முடி வெட்டக்கூடாது. எனக்கு கல்யாண நாள் வந்துருச்சு, காலையில் போய் கோயிலெலாம் வெளியிலாம் போன முடி வெட்டின்னு வந்துடுறேன் அப்படின்னு போகக்கூடாது. அது முதல்லையே செய்யணும். போக சொல்லுவாங்களே, சிலதை சில நேரத்தில் பண்ணக்கூடாது, அந்த வகையில் நிச்சயமாக அது மாதிரி நடக்கக்கூடாது என்பதை பதிவு செய்கின்றேன்.